ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர் சமையல் வீடியோஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான தக்காளி தோசை எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டு தக்காளி கட் பண்ணி, அஞ்சு வரமிளகாய், ரெண்டு பல் பூண்டு போட்டு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டேன். இதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு நாலஞ்சு தோசைக்கு ஆகிற மட்டும் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை நல்லா சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். அந்த டைமில் சீரக மிளகு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கன்சிஸ்டன்சி வரணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது நம்ம தோசை ஊற்றலாம். தோசை சட்டி வச்சு தோசை சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் நம்ம தோசை ஊற்றலாம். தோசை ஊற்றியாச்சு. இந்த டைமில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சுவையான தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.